அன்புள்ளானதை சக்தி வாய்ந்தது என்றால் ஏகத்துவத்திற்கு எதிராக எனது மனைவி நடந்தால் அவள் எனக்கு மனைவியாக வாழவே முடியாது. ஏகத்துவத்திற்கு எதிராக எனது மக்கள் நடந்தால் எனது சொத்தில் எனது மக்களுக்கு பங்கில்லை என்று இஸ்லாம் கூறுகிறது. ஏகத்துவத்திற்கு எதிராக என்னுடைய பெற்றோர்கள் நடந்தால் அந்த பெற்றோர்களுக்கு மக்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. கடுஞ்சொல்லை பயன்படுத்துகிறது இஸ்லாம். ஏகத்துவத்திற்கு எதிராக ஒரு தெருவோ ஒரு நாடோ அல்லது ஒரு மாநிலமோ அல்லது ஒரு மக்கள் குழுவோ ஏகத்துவத்திற்கு எதிராக உங்களின் மீது போர் கொடுத்தால், ஏகத்துவத்தை சொல்ல உங்களுக்கு தடை விதித்தால், ஏகத்துவத்தின் அடிப்படையில் நீங்கள் வாழவே கூடாது என்று உங்களுக்கு கடுமையான சட்டதிட்டங்கள் பிறப்பிக்கப்படுமேயானால், அந்த ஏகத்துவத்தை நிலைநாட்ட நீங்கள் ஹிஜ்ரத் செய்ய வேண்டும், நீங்கள் ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டும் என்று சொல்லுகிற அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கொள்கை இந்த ஏகத்துவம் என்பது. அப்படிப்பட்ட அந்த ஏகத்துவத்தை யார் தன்னுடைய வாழ்வில் முழுமையாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். அவர்களுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் ஹலாலாக்கிவிட்டான். அவர்கள் சொர்க்கத்தினுடைய வாரிசுகள். ஏகத்துவத்தை யார் முழுமையாக பின்பற்றினார்களோ அவர்களுக்கு நரகம் தடை செய்யப்பட்டது. ஏகத்துவத்திற்கு எதிராக யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் தடை செய்யப்பட்டு விட்டது. இப்படியாக திருக்குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல கட்டங்களிலும் இந்த ஏகத்துவத்தின் மகத்துவத்தை குறித்து சொன்னார்கள். ஒரு ஏகத்துவத்திற்கு எதிராக ஒரு மனிதன் நடக்கிறான் என்றால் ஓரிரை கொள்கை புரியாமல், ஏகத்துவத்தினுடைய தாற்பரியம் தெரியாமல் ஏதோ ஒரு வகையில் இந்த உலகத்தில் ஒரு அடியான் வாழ்கிறான். என்ன ஒரு கொடுமை என்றால், இஸ்லாம் அல்லாத இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத இந்து சகோதர சகோதரிகளோ கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளோ ஏகத்துவத்தை அறியாமல் இருந்தால் அது ஒன்று ஆச்சரியப்படுவதற்கொன்றுமல்ல. காரணம், அவர்கள் திருக்குர்ஆனுக்கு அப்பாற்பட்டவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ற தூதரை பின்பற்றாத மக்கள் அவர்கள் எல்லாம். ஆனால் திருக்குர்ஆனை ஏற்றுக்கொண்ட மக்கள், அல்லாஹுவை ஒப்புக்கொண்ட மக்கள், வேதத்தை ஒப்புக்கொண்ட மக்கள், முஸ்லீம் என்று தன்னை பிரகடனப்படுத்திய மக்கள் அந்த ஏகத்துவத்தினுடைய தாற்பரியத்தை புரியாமல், எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவோமோ அவைகளெல்லாம் இஸ்லாத்தின் அடிப்படை விவாதத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எவைகளெல்லாம் அல்லாஹினுடைய சாபத்திற்குரிய காரியமோ அவைகளெல்லாம் அல்லாஹினுடைய அருளுக்குரிய காரியமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். எதை செய்தால் இஸ்லாமிய மார்க்கத்தில் பூரணமாக ஒரு மனிதன் வாழ்வானோ அதை விட்டுவிட்டு, எதை செய்தால் இஸ்லாத்தை விட்டு ஒரு வலியன் வெளியேறுவேனோ அதை முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இன்றைக்கு பின்பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்றால், மகத்துவம் தெரியாது. ஏகத்துவத்தினுடைய மகத்துவம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்லுகிறேன் என்று தஹாரத்து கலிமா ஒவ்வொரு மனிதர்களும் சொல்லுகிறோம். சாட்சி என்றால் என்ன பொருள் அன்பா அந்த சொற்களே? நான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் சொல்லுகிற அந்த கலிமாவுக்கு நீங்கள் சாட்சி, நீங்கள் சொல்லுகிற கலிமாவுக்கு நான் சாட்சி என்றல்ல அதனுடைய பொருள். அஸ்அது, நான் சாட்சி சொல்கிறேன், அல்லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்றால் என்னுடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக்குகிறேன் என்று பொருள். என்னுடைய வாழ்வை அதற்கு சாட்சியாக்குகிறேன். என்னுடைய வாழ்வில் எந்த ஒரு நிலையிலும் அல்லாஹுவை விடுத்து அல்லாஹு அல்லாத உயிரோடு இருக்கக்கூடிய உயிர் அற்ற யாருக்கும் நான் எந்த விபாரத்தையும் செய்ய மாட்டேன், அதற்கு என்னுடைய வாழ்வு சாட்சி என்று சொல்லுகிறவன் முஸ்லிம். அஷ்ஹது, மீண்டும் நான் சாட்சியாக்குகிறேன், அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக நான் மாற்றுகிறேன். அப்படியானால் என்னுடைய வாழ்வில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நான் பின்பற்றி என்னுடைய வாழ்வின் அனைத்து துறையிலும் அதை நடவடிக்கையாக நான் பின்பற்றி சாட்சியாக ஆக்குகிறேன் என்று பொருள். ஏகத்துவத்தை வெறுமனே நாவினால் மட்டும் சொல்லிக்கொண்டு ஏகத்துவத்திற்கு எதிராக நம்முடைய நடவடிக்கைகள் அமைந்தால் நம்மையும் அறியாமல் நாம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி விடுவோம் என்ப அந்த சொற்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். யாருடைய கடைசி வார்த்தை மரணிக்கின்ற நேரத்தில், யாருடைய கடைசி வார்த்தை
அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற ஷஹாதத் கலிமா சொன்ன நிலையில் யார் மரணிக்கிறார்களோ அவர்கள் சொர்க்கவாசி என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ஒரு மனிதன் கோடான கோடி ரூபாய் செலவு செய்கிறான், மிகப்பெரிய செல்வந்தன், கோடான கோடி ரூபாய் செலவு செய்கிறான், ஹஜ்ஜுக்கு செல்கிறான், மிகப்பெரிய இபாதத்துகளோடு திரும்ப வருகிறான். ஹஜ்ஜுக்கு திரும்ப வரும் பொழுது சாதாரண ஒரு மையவாடிக்கு சென்று அடங்கப்பட்ட நல்லவர்களை அழைத்தவன் பிரார்த்தனை செய்தால் மறுநிமிடம் அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் பாழாய் போய்விடுகிறது. கோடான கோடி ரூபாய் நன்கொடை செய்தான், சாதாரண ஒரு 10 பைசாவுக்கு ஒரு கருப்பு கயிறை வாங்கி ஊதி ஓதி அவன் கழுத்திலோ இடுப்பிலோ கட்டி தொங்க விட்டான், அவனுடைய இபாதத்துகள் எல்லாம் அழிந்து நாசமாகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது, அப்படிப்பட்ட மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது இந்த ஏகத்துவம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொர்க்கத்தை விட்டும் தூரமாகி விடுவோம் என்றார் அவர்களே. மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் அல்லாஹ் மீசான் என்ற அந்த நிலுவையில் நிறுத்தி நன்மை தீமை எடை போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்ப்பு சொல்லுவானே, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ்வுக்கு எதிராக ஓரிரை கொள்கையை புரியாமல் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து யாராவது நடந்தால் அவர்களுக்கு நன்மை தீமை எடை போட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், அவர்கள் நரகத்தினுடைய சொந்தக்காரர்களாக மாறிவிட்டார்கள், சொர்க்கத்தை விட்டு அவர்கள் தூரமாகிவிட்டார்கள். ஆகவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் ஈமானுக்கு 70 கிளைகள் உண்டு, அந்த கிளைகளில் முதன்மையானது தலையானது அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்திற்கு 50 கடமை கட்டாய கடமை. மிகப்பெரிய ஒரு மாளிகைக்கு தூண்கள் 5 தூண்கள், அந்த தலையாய கடமையில் முதல் கடமை அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ். இந்த திருக்கலிமா யாருடைய உள்ளத்தில் ஆழப்பதிந்ததோ, இந்த திருக்கலிமா யாருடைய உள்ளத்தில் உயிரோட்டமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் வெற்றி பெற்று விடுவார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படியானால் இந்த திருக்குறானை குறித்துள்ள ஒரு அறிவு நமக்கு கண்டிப்பாக தேவை. இந்த திருக்குறானை குறித்துள்ள ஒரு முக்கியமான ஒரு ஞானம் நம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக தேவை. ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னார்கள், தீயிலே தூக்கி உங்களை வீசப்பட்டாலும், தீயிலே தூக்கி உங்களை வீசி எறிந்தாலும், 2 துண்டாக உங்களை வெட்டப்பட்டாலும் வெட்டினாலும் அல்லாஹ்வுக்கு ஒருபோதும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் நாம் ஒவ்வொருவரும் அந்த ஏகத்துவத்தை படித்தாக வேண்டும். ஏகத்துவத்துக்கு எதிரான எந்த ஒரு சாராம்சமும், எந்த ஒரு எந்த ஒரு சம்பவமும் நம்முடைய வாழ்விலே நடந்துவிடவே கூடாது. நாம் எதை வேண்டுமானாலும் சேமிக்கலாம் என்பார்ந்த சகோதரர்களே, எதை வேண்டுமானாலும் நாம் இந்த உலகத்திலே பாதுகாக்கலாம், பாதுகாப்பதில் தவறு கூட நேரிடலாம். ஆனால் ஏகத்துவத்தை பாதுகாப்பதில் என்றைக்குமே தவறுகள் நேர்ந்துவிடக்கூடாது. ஏகத்துவத்தை பாதுகாப்பதில் என்றைக்குமே நாம் தவறு நம்முடைய வாழ்வில் நிலைத்துவிடக்கூடாது. ஆகவேதான் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அவருடைய அருள்மறையான் திருமறை குரானில் அந்த ஏகத்துவத்தை குறித்து எந்த அளவுக்கு மகத்துவத்தோடு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகிறான் தெரியுமா? பொதுவாக முஸ்லீம் என்றால் அவர்கள் அறிவுடையவர்களாக வாழ வேண்டும். அறியாமைக்கும் முஸ்லீம்களுக்கும் சம்பந்தமே இருந்துவிடக் கூடாது. முஸ்லீம்கள் என்றால் மூட பழக்க வழக்கத்திற்கு அப்பாற்பட்டவர்கள், முஸ்லீம்கள் என்றால் அறிவுடையவர்கள். முஸ்லீம்களை யாரும் ஆன்மீகத்தின் பெயரில் ஏமாற்றவே முடியாது என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை வாழ வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அன்பார்ந்த சொல்களே, அப்படியானால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரையில் நமக்கு முதன்மையானது தேவை, அடிப்படை தேவை அறிவு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். 20வது அத்தியாயத்தின் 114வது வசனம், பல துவாவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமினான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கற்றுக் கொடுப்பதை போல அல்லாஹ் இந்த இடத்தில் ஒரு துவாவை நமக்கு கற்றுத் தருகிறான். வக்குல் ரப்பி ஜிதுனி இல்மா, யா அல்லாஹுவே எங்களுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுடைய கல்வி ஞானத்தை நீ அதிகமாக்கு யா அல்லாஹ். ஏன் கல்வி நமக்கு அவசியம் என்பா அந்த சோழர்களே? 58வது அத்தியாயத்தின் 11வது வசனம்,
இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்,